அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருக்காங்க, அந்த ராஜாக்களை பற்றி, அதாவது பிரபுக்கள் இருக்காங்க, அந்த பிரபுக்களை பற்றி அவங்கள் சம்மந்தப்பட்ட முக்கிய தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் சாயந்தரம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலோடைய ஸ்பெஷாலிட்டியே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புற இளைஞர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் இலவச முறையில் நம்ம கல்வியை வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒரு கல்வி சேவையாக நம்ம பணியாற்றிகிட்டு இருக்கோம். அனைவருக்கும் இலவசமாக PDF மற்றும் வீடியோ எல்லாமே நம்ம வழங்கிட்டுருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்களை போகலாமா? ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாரன் ஹேஸ்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸோட காலம் பார்த்தீங்கன்னா 1772-1785, இதுதான் இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸோட காலம், அவங்க ஆட்சி புரிஞ்ச காலம். அவங்க ஆட்சி புரியும் போது என்னென்ன போர்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரோஹில்லா போர் 1774, இரண்டாம் மைசூர் போர் 1780-1784, முதலாம் மராத்திய போர் 1775-1782 வரை. இவங்களுடைய காலத்தில் என்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம் 1784. இந்த பிட் இந்திய சட்டத்தை கொண்டு வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இளைய பட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773 படி 1774 இந்தியாவில் முதல் உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க. வாரன் ஹேஸ்டிங்ஸோட அவங்களோட சிறப்புகள் பார்க்கலாம். முதல் தலைமை நீதிபதி எலிஜா இம்பே. இளைய பிட்டு வந்து நினைச்சாங்கன்னா பிட் இந்திய சட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க. இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். அரசின் கருவூலம் முர்ஷதாபாத்தில் இருந்து கல்கத்தாவிற்கு மாற்றப்பட்டது இவங்களுடைய காலத்தில் தான். சுங்கவரியை வந்து 2.5% தள்ளுபடி பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆங்கில கலெக்டர்னு சொல்லி நியமித்தாங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ். மதரசா கல்வி நிறுவனம் 1781, மங்களூர் உடன்படிக்கை 1784, இது எல்லாமே இவங்களுடைய காலகட்டத்தில் தான் நடந்தது, வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலகட்டத்தில் நடந்தது. சால்ஃபை உடன்படிக்கை 1782, கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம், இந்தியாவிலேயே முதல் உச்ச நீதிமன்றம் அமைத்த இடம் கல்கத்தா. இவங்களுடைய வாரன் ஹேஸ்டிங் காலத்தில் எந்த சட்டத்துக்கு பிறகு அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773 பிறகு 1774 கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிரபு காரன் வாலிஸை பற்றி பார்க்கலாம். இவங்களுடைய காலம் 1786 வரைக்கும் இவங்களுடைய காலம். இவங்க காலத்தில் நடந்த போர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மூன்றாம் மைசூர் போர் 1790-1792, மூன்றாம் மைசூர் போர் நடைபெற்ற காலம். இது யாருடைய காலத்தில் நடந்துச்சுன்னா, காரன் வாலிஸ் காலத்தில் நடந்துச்சு. இப்போ இந்த காரன் வாலிஸ் அவங்களுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். நிலையான நிலவரி திட்டம், இதை கொண்டு வந்தது காரன் வாலிஸ். 1793, இந்திய குடிமியல் பணியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் காரன் வாலிஸ். காரன் வாலிஸ் சட்ட தொகுப்பை சர் ஜார்ஜ் பார்லோ வெளியிட்டார். எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னா, 1793 வெளியிட்டாங்க. ஸ்ரீரங்கப்பட்டின அமைதி ஒப்பந்தம் 1792, இதுவும் காரன் வாலிஸ் பிரியில நடந்துச்சு. அடுத்த பிரபு பத்தி நம்ம பார்க்கலாம். சர் ஜான் ஸ்டோர், இவங்களை பத்தி எந்த தகவலும் நம்மளுக்கு கொடுக்கல, அதனால அவங்க அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு வந்து யாருன்னா, வெல்லஸ்லி பிரபு. வெல்லஸ்லி பிரபுவை பத்தி ஒரு சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். வெல்லஸ்லி பிரபுவோட காலம் 1796 1805 வரை அவங்களுடைய காலம். இவங்களுடைய காலகட்டத்தில் என்னென்ன போர்கள் நடந்துச்சு அப்படின்னா, வெல்லஸ்லி பிரபு காலத்தில் 4ஆம் மைசூர் போர் 1799, இரண்டாம் மராத்திய போர் 1803 இவங்க வெல்லஸ்லி பிரபு காலத்தில் அந்த போர்கள் நடந்துச்சு. அடுத்து இவங்களுடைய காலத்தில் ஏற்பட்ட சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப இல்லை, ரெண்டு தகவல் தான், துணைப்படை திட்டம் பஸ் உடன்படிக்கை, இது ரெண்டுமே வெல்லஸ்லி பிரபு காலத்தில் நடந்தது. அடுத்த பிரபுவை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ், இவங்களுடைய காலம் 1813-1823, இவங்களுடைய காலத்தில் நடந்த போர்கள் கூர்க்கர் போர் 1814-1816, பிண்டாரி போர் 1816-1818, 4ஆம் மராத்திய போர் 1817-1818. அடுத்து இவங்களுடைய காலத்தில் என்ன சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா, பட்டய சட்டம் 1813, வங்காள குத்தகை சட்டம் 1822, இது மார்க்விஸ் ஹேஸ்டிங் காலத்தில் கொண்டு வந்தது. அடுத்து ரயாத் வரிய அறிமுகம் செஞ்சவங்க மார்க்விஸ் ஹேஸ்டிங். சௌகலி உடன்படிக்கை 1816, சமாச்சார் பத்திரிகை 1800
அதுக்கு வருடங்கள் கொடுக்கல. சௌகரி உடன்படிக்கைக்கு 1816 இந்த சமாச்சார பத்திரிகை கொண்டு வந்த திட்டமும் மார்க்குஸ் காசிங்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. அடுத்து ஆர்மஹர்ஸ்ட் பிரபு. ஆர்மஹர்ஸ்ட் பிரபுவை பற்றி எந்த தகவல் நம்மளுக்கு கொடுக்கல. அடுத்து நம்மளுக்கு மெயின் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பெண்டிங். இவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்க, சதியை தான் ஒழிச்சிருக்காங்க. மெயின் சதி ஒழிப்பு நரபலியை ஒழிச்சது எல்லாமே வில்லியம் பெண்டிங் பிரபு தான். வில்லியம் பெண்டிங் பிரபு பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அவங்களுடைய காலம் 1828 1835. இவங்களுடைய காலத்தில் எந்தவித போர்களும் நடக்கலை. இவங்க என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்க, பட்டய சட்டம் 1833. அடுத்து தக்கர்களை வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு வந்து மேஜர் ஸ்லிம்மன் தலைமையில் ஒழித்தார். சதி ஒழிப்பு 1829 நடந்துச்சு. பெண் சிசு கொலை நரபலி ஒழிப்பு சதி ஒழிப்பு இது எல்லா இதோட பெருமைகள் எல்லாமே யாரை சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுல தான் சேரும். சதி ஒழிப்பு வந்து 1829 ரொம்ப முக்கியமான ஆண்டு. ஆங்கில மொழி பயிற்று மொழியாக மாறியது. மருத்துவக் கல்லூரி, கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க. எல்பின்ஸ்டன் கல்லூரி பம்பாயில் இருக்குது. இதை கொண்டு வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு ரிப்பன் பிரபுவுடன் ஒப்பிடப்படுகிறார். வில்லியம் பெண்டிங் பிரபுவை ரிப்பன் பிரபுவுடன் ஒப்பிடப்படுகிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதாவது இந்திய குடிமியல் பணியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் காரன் வாலிஸ்னு சொல்லி ஒரு இது பார்த்தோம். இப்போ ரிப்பன் பிரபுவுடன் ஒப்பிடப்படுகிறார் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவை நம்ம ரிப்பன் பிரபுவுடன் ஒப்பிடப்படுகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிரபு யாருன்னு கேட்டிங்கன்னா டல்கோசி பிரபு. டல்கோசி பிரபுவை பற்றி பார்க்கலாம். டல்கோசி பிரபுவோட காலம் 1848 1855 வரை இருந்த போர்களை பார்க்கலாம். இவங்களுடைய காலத்தில் நடந்த போர்கள் இரண்டாம் சீக்கிய போர் வந்து 1848 1849, இரண்டாம் பர்மிய போர் 1852. இது எல்லாமே யாருடைய காலத்தில் நடந்துச்சுன்னா டல்கோசி பிரபு காலத்தில் நடந்துச்சு. விதவை மறுமண சட்டம் 1856 விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்திய இருப்பு பாதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டல்கோசி பிரபு. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒன்று சொன்னோம், ரிப்பன் பிரபுவுடன் ஒப்பிடப்படுகிறவர் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இந்திய குடிமியல் பணியின் தந்தை அப்படின்னா காரன் வாலிஸ். இந்திய இருப்பு பாதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டல்கோசி பிரபு. கங்கை கால்வாய் இவங்களுடைய காலத்தில் தான் வெட்டப்பட்டது. சார் சார்லஸ் வூட்ஸ் தலைமையில் கல்விக்குழு 1854 இவங்க அமைச்சிருக்காங்க. நவீன இந்தியாவை உருவாக்கிய பொறுமை டல்கோசி பிரபு தான் சாரும். மிகவும் இளமையானவர். அஞ்சல் விலையை அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது போஸ்டல் வந்து அந்த ஸ்டாம்ப் அறிமுகப்படுத்தது. ரூர்க்கியில் ஒரு பொறியியல் கல்லூரி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லா பெருமையும் ஆர்எஸ்ஆரும் டல்கோசி பிரபு வச்சாரும். இந்த பிரபுக்களுக்கான டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம சேனலில் ரிலீஸ் ஆகும். மொத்தம் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.